ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் லக்ஷயா. நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங் கேஸ் மேக்கப் லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேக்கப் லுக்குக்கு நான் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வச்சு, அதுவும் 250 ருபீஸ்க்குள்ளே நம்ம எப்படி ஒரு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் வந்து வெட்டிங் கெஸ்ட்டாக கிளம்புறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி இந்த மேக்கப் லுக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸ்கின் ப்ரெப் பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் மாய்ஸ்சரைசருக்கு பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் ஒரு ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர்னு கூட சொல்லலாம். மேக்கப்பில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மாய்ஸ்சரைசர் எப்போதுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா லிப் பாம். லிப் பாம்க்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த நிவ்யாவோட லிப் பாம் தான். லிப் பாமும் நம்ம லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைடாக வச்சுக்கோ. அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரைமர். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் தான். ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் வந்து போர்ஸ் இருக்கும், அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரைமரை எனக்கு ஓப்பன் போஸ் எங்கே இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீ ஜோனில் அப்ளை பண்ணிவிட்டேன். ப்ரைமருக்கு அடுத்ததாக ஆரஞ்சு கரெக்டர். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது நைபேயோட ஆரஞ்சு கரெக்டர். ஆரஞ்சு கரெக்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் டார்க் சர்க்கிள், பிக்மெண்டேஷன், ஆக்னி, பிம்பிள், ஸ்கார்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கிறத ஹைட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி என்னோடய ஃபேஸில் டார்க் சர்க்கிள் அண்ட் என்னோடய லிப்ஸை சுற்றி லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் வச்சு ரொம்ப ப்ராடக்ட் எடுக்காமல் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர் வச்சு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக ஃபவுண்டேஷன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த மேபிலினோட டியூப் ஃபவுண்டேஷன் தான். இதனோட ஷேட் வந்து 330. இந்த ஃபவுண்டேஷனை ஒரு பியூட்டி பிளெண்டரால் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த பியூட்டி பிளெண்டர்லேயே டைரெக்டாக ஃபவுண்டேஷனை எடுத்து என்னோடய ஒரு ஹாஃப் சைட் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நான் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் எனக்கு கவரேஜ் பத்தலை அப்படின்னா நான் இன்னொரு லேயரும் அப்ளை பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் என்னோடய சின் ஏரியா நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஐஸையும் நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோர் ஹெட்டையும் நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு ஹாஃப் சைட் ஃபேஸ் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்க கவரேஜே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்னோடய ஒரு ஹாஃப் சைட் ஃபேஸ்க்கும் இன்னொரு ஹாஃப் சைட் ஃபேஸ்க்கும்? இப்போ என்னோடய ஒரு ஹாஃப் சைட் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி என்னோடய இன்னொரு ஹாஃப் சைட் ஃபேஸை சேம் அதே மெத்தடில் அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சமாக அதே மாதிரி ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு பியூட்டி பிளெண்டர்லேயே ஃபவுண்டேஷன் எடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ப்ளெண்ட் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். நீங்கள் ப்ளெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து கேக்கி ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்காது, அதே மாதிரி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ப்ளெண்டிங் வந்து டைம் எடுத்து நல்லாவே ப்ளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. என்னோடய ஃபுல் ஃபேஸ்லேயுமே ஃபவுண்டேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ப்ளெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ஸ்டெப்பை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய நெக்லேயும் அந்த ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் கன்சீலர். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் தான். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்விஸ் பியூட்டி கன்சீலரோட ஷேட் நம்பர் 6, கிளார் மோயன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கன்சீலர் வந்து ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸில் லைட் வந்து படும்போது எங்கெங்கெல்லாம் வந்து ஹைலைட் ஆகுமோ அங்கெங்கெல்லாம் வந்து நம்ம இந்த கன்சீலரை வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறோம். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அப்ளை பண்ணியிருக்க கன்சீலரையுமே நல்லா ப்ளெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது அங்கங்கே வந்து பேச்சி பேச்சி ஆகி கேக்கி ஆகிடும். ஸோ மேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ப்ளெண்டிங் தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். நம்ம ப்ளெண்ட் பண்ணும் போது நல்லா டைம் எடுத்து ப்ளெண்ட் பண்ணோம். ரொம்ப அவசரமாக மேக்கப் பண்ணால் நல்லாவே இருக்காது. ஸோ டைம் எடுத்து நல்லாவே ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ கன்சீலர் வந்து என்னோடய ஹைலைட்டிங் ஏரியாவில் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பேஸ் மேக்கப்பை செட் பண்ணோம். அதுக்காக இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த மார்ஸோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான். பவுடர் வச்சு தான் நம்மளோட ஃபுல் ஃபேஸ் மேக்கப்பை செட் பண்ண போகிறோம்.
இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு என்னோட ஃபேஸை வந்து பேக் பண்ணிக்கிறேன். நம்மளோட பேஸ் மேக்கப் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை பேக்கிங் ப்ராசஸ் வச்சு நான் பண்ணிக்கிறேன். பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோட ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் தான். இதில் மொத்தம் 3 ஷேட் கொடுத்துருக்காங்க, அது கூடவே வேக்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான் இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் வச்சு தான் என்னோட ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோட ஐப்ரோ ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவர் ட்ரா பண்ணலை, பிகாஸ் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஓவர் ட்ராலாம் பண்ணலை. என்னோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நான் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் நம்ம ஃபில் பண்ணும் போது நம்மளோட ஃப்ரண்ட் ஏரியாவோட ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி ஃபில் பண்ணால் அது ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக இருக்கணும், அதனால் ஃப்ரண்ட் ஏரியாஸில் ஃபில் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஐப்ரோஸ்க்கு அடுத்ததாக ஐஷேடோ. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் தான். இந்த பேலட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 4. இதில் இருக்க இந்த ரெட்டிஷ் ப்ரௌனை வந்து என்னோட டிரான்சிஷன் அண்ட் என்னோட அவுட்டர் வீல நான் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா என்னோட பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப்லேயும் பிளெண்டிங் தான் ரொம்ப முக்கியம். பிளெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளோட ஐ மேக்கப் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ ஐ மேக்கப்பும் நீங்கள் டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணி அழகாக பண்ணுங்கள். இப்போ என்னோட ஒரு பார்ட் ஆஃப் த ஐயில் முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி அதே ரெட்டிஷ் ப்ரௌன் எடுத்து என்னோட இன்னொரு சைடு ஐஸோட டிரான்சிஷன் அண்ட் அவுட்டர் வீல அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட ரெண்டு ஐஸ்லேயுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த பேலட்லேயே இருக்க இந்த கோல்டன் கலர் எடுத்து என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட இன்னர் கார்னர்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கோல்டன் கிளிட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோட பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண டிரான்சிஷன் கலரையும் இந்த கோல்டன் கிளிட்டர் கலரையும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் என்னோட ஃபிங்கரில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா கிளிட்டர் வந்து எப்போதுமே நம்ம ஃபிங்கரில் அப்ளை பண்ணாதான் நல்லா பிக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம ஐ மேக்கப் முடிச்சாச்சு. ஐ மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா என்னோட ஃபுல் ஃபேஸை அதே மார்ஸ் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம பேக்கிங் பண்ணோம், அதை வந்துட்டு நம்ம டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட ஃபுல் ஃபேஸ் மேக்கப்பை வந்து இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். இந்த மார்ஸ் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து ஒரு ஒயிட் கலர் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான். ஸோ இதே டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை என்னோட பவுடர் ப்ரஷ்ஷால் என்னோட நெக் ஏரியாலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மார்ஸோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நம்மளோட ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவை செட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் ஐலைனர். ஐலைனருக்கு நான் யூஸ் பண்ணுறது லாக்மியோட இன்ஸ்டா ஐலைனர் தான். இன்றைக்கி என்னோட ஐ மேக்கப்புக்கு வந்து நல்ல ஒரு விங் ஐலைனர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு விங் ஐலைனர் பண்ணியிருக்கேன். ஐலைனர் எப்பொழுதும் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் ஏரியா வந்து தின்னாக போட்டு அதுக்கப்புறம் மிடில் ஏரியா கொஞ்சம் திக்காக போட்டு லாஸ்டில் விங் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஐலைனர் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறமா இன்னர் கார்னர்ஸை நான் நல்லாவே ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா கோட் பண்ணிக்கிறேன் இன்னர் கார்னர்ஸ். அதே மாதிரி விங் வந்து எனக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் எனக்கு மீடியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஐலைனர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் காஜல். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த ப்ளூ ஹெவனோட காஜல் தான். காஜல் வந்து நான் திக்காகவே போட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட ஐஸ் தான் வந்து நல்லா பாப்பப் ஆகி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு திக் லேயர் ஆஃப் காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஐஸ் முடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரி என்னோட இன்னொரு ஐஸ்லேயும் ஒரு திக் லேயர் ஆஃப் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் காஜல் அப்ளை பண்ணியாச்சு. இந்த காஜல் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மச் பண்ணுறதுக்காக அதே ஸ்விஸ் பியூட்டியில் இருக்க இந்த ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்து என்னோட பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து என்னோட லோவர் லேஷ் லைனில் நான் அப்ளை பண்ணியிருக்க காஜல் மேலேயே இந்த ஷேடை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரெஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு காஜல் வந்து ஸ்மச் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் காஜல் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் கான்டூர். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது ஐடெக்ஸ் டேஸ்லரோட கான்டூர் தான். இந்த கான்டூரை என்னோட கான்டூர் ப்ரெஷ்ஷால் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டூர் ப்ரெஷ் எடுத்து ரொம்ப மினிமலாக தான் ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணுறேன். எடுத்து மொத்தமாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டூர் வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சீக்ஸ், அப்புறம் சின், அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட், அதுக்கப்புறம் நோஸ். கான்டூர் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸோட பேஸ் மேக்கப் போட்டதுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரே ஷேப்பில் இருக்கும், நமக்கு ஷேப் கொண்டு வரத்துக்கு தான் கான்டூர் பண்ணுறோம். ஸோ கான்டூர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் ப்ளஷ். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த மிஸ்க்ளாரோட ப்ளஷ் தான். இதை வந்து ஒரு ப்ளஷ் ப்ரெஷ் எடுத்து என்னோட ஃபேஸில் கொஞ்சமாக ப்ளஷ் எடுத்து என்னோட சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய ப்ராடக்ட் போட்டால் ரொம்ப பிங்க் ஆகிடும், ரொம்ப ப்ளஷ் அப்ளை பண்ணிட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தான் ப்ராடக்ட் எடுத்து இந்த ப்ளஷ் ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட சீக்ஸில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் ஹைலைட்டர்.
இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் தான். இந்த ஹைலைட்டரில் வந்து நான் கோல்டன் கலர் எடுத்து தான் என்னோடய ஃபேஸை வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். என்னோடய சீக் போன், பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ், ஃபோர் ஹெட், கியூபிட் பவ், அதுக்கப்புறமா சின்க்கு கீழே. ஸோ இந்த மாதிரி ஹைலைட்டிங் ஏரியாஸில் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் மஸ்காரா. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த மேபிலனோட ஹைப்பர் கேர்ள் மஸ்காரா தான். மஸ்காரா வந்து நான் முன்னாடி அப்ளை பண்ண மறந்துட்டேன், ஸோ அதனால் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மஸ்காரா வச்சு என்னோடய ஐலேஷை நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மஸ்காராவும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப், லிப்ஸ்டிக். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது என்னோடய லிப்க்கு இன்றைக்கி நான் லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறேன். லிப் லைனருக்கு நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர். இதனோட ஷேட் வந்து 05 ஹாட் ரெட். இதை வந்து என்னோட லிப்ஸோ லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவுட்டர் கார்னரை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லிப் லைனர் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கடுத்ததா லிப்ஸ்டிக். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது லாக்மியோட லிப்ஸ்டிக். இதனோட ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 12, ப்ளம் கிளாம் அப்படிங்கிற லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னோட மேக்கப்பை வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸரை வந்து நல்லா என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்பிளிட்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த செட்டிங் ஸ்ப்ரே. இந்த ஸ்விஸ் பியூட்டி செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம மேக்கப்பை செட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இந்த மேக்கப் லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.